இன்றைக்கி நம்ம சமநிலை வளர்ச்சி கோட்பாடு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சமநிலை வளர்ச்சி கோட்பாடுன்றது நிறைய பொருளாதார நிபுணர்கள் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இந்த கோட்பாடை கொடுத்தது வந்து நர்க்ஸ். ஸோ பொருளாதாரத்தில் காணப்படும் சிக்கல்கள்னால் பொருளாதார சிக்கலாக இருக்கலாம், மக்களோட வாழ்வாதாரம் குறைவாக இருக்கலாம், மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிக்கல்களை தீர்க்க வந்து நல்ல கோட்பாடுகள் தேவை. ஸோ இந்த நல்ல கோட்பாடுகள் வந்து இயற்கை வளங்களை வந்து சிக்கனமாக திறமையாக செயல்படுத்த உதவி செய்யும். ஸோ இயற்கை வளங்கள் வந்து நம்மளுக்கு குறைவாக தான் இருக்குது. ஸோ இயற்கை வளங்கள் குறைவாக இருக்கிறப்ப அந்த குறைவான இயற்கை வளங்களை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி பயன்படுத்துகிறோம், எங்கே வந்து முதலீடு பண்ணனா அது வந்து நம்மளுக்கு நிறைய விளைச்சலை வந்து தரும் அப்படின்னு பார்த்து திறமையாக செயல்படுத்தணும். ஓகே, ஸோ அதற்கு தேவை வந்து நல்ல கோட்பாடுகள். ஸோ இந்த மாதிரி சிக்கனமாக திறமையாக செயல்படுத்துகிறோன்னா என்ன ஆகும்னா அந்த உற்பத்தி செலவு வந்து குறைவாகும். ஸோ இந்த உற்பத்தி செலவை குறைக்கிறதுனால தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்யலாம். ஸோ இந்த பொருளாதார நிபுணர்கள் ராக்னர் நர்க்ஸ், ரோசன்ஸ்டீன் ரோடன், ஆர்த்தர் லூவிஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமநிலை வளர்ச்சியை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஆராய்ச்சி செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா துறைகளையும் ஒரே நேரத்தில் முதலீடு செய்கிறனால பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருங்கிணைந்த வளர்ச்சியால் முழு வேலை வாய்ப்பு, அதிக அளவில் முதலீடு பண்ணலாம், உற்பத்தி ஆற்றல் பெருக்கலாம். ஸோ இதெல்லாம் உண்டாகுன்றாங்க. நன்கு தீர்மானித்த ஒருங்கிணைத்த திட்டப்பணியினால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையலாம். அரசு வந்து இதெல்லாம் நன்றாக தீர்மானித்து எந்த திட்டத்தை கொண்டு வந்தால் எந்த மாதிரி வளர்ச்சி அடையலாம், எப்படி நம்ம வந்து இருக்கிற வளங்களை வச்சு நம்ம அதிக அளவில் முதலீடு செஞ்சு உற்பத்தி ஆற்றலை பெருக்கலாம் அப்படின்றத அவங்க பார்க்கணும். எந்த அளவில் அவங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப பொருளாதாரம் ரொம்ப வளர்ச்சி அடையுதோ அதை அவங்க தீர்மானித்து செயல்பட வேண்டும். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், டெல்டா ஐன்றது வந்து முதலீடில் காணப்படுற மாற்றம், ஐன்றது முதலீடு, டெல்டா ஒய் வருமானத்தில் காணப்படுகிற மாற்றம், ஒய்ன்றது வருமானம், சீன்றது நுகர்வு, டெல்டா சி வந்து நுகர்வில் காணப்படுற மாற்றம். அந்த டெல்டான்றது வந்து ஒரு கிரீக் சிம்பிள், அதை வந்து மாற்றத்தை குறிக்குது. ஸோ ஒரு பொருளாதாரம் வந்து சமநிலை வளர்ச்சி அடையுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மூணு விஷயமுமே ஒரே அளவில் இருக்கணும். ஓகே, அதாவது முதலீடு எந்த அளவுக்கு மாறுது, வருமானம் எந்த அளவுக்கு மாறுது, நுகர்வு எந்த அளவுக்கு மாறுது, இது எல்லாமே சமநிலையாக இருக்கணுன்றாங்க பொருளாதாரத்தில். அப்போ தான் அது பேர் சமநிலை வளர்ச்சி. ஸோ சம வளர்ச்சி அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைன்னா வேலை வாய்ப்பு இருக்கணும், வறுமை வந்து ஒழியணும், ஒழிக்கப்படணும். ஸோ வறுமை நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, உற்பத்தி குறைவாக இருந்தால் வருமானமும் எல்லாருக்கும் குறைவாக இருக்கும். ஏன் உற்பத்தி கம்மியாக இருந்தால் வருமானம் கம்மியாக இருக்கும், உற்பத்தி பண்ண பண்ண தான் அங்கே ஆட்கள் நியமிப்பாங்க, அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். யாருமே வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா உற்பத்தியும் நடக்காது, அவங்களுக்கு வருமானமும் கிடைக்காது. ஸோ உற்பத்தி கம்மியாக இருந்தால் வருமானம் கம்மியாக இருக்குது, வருமானம் யாருக்கும் கிடைக்கலைன்னா அவங்க சேமிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பணமே வந்து அவங்க சாப்பிட்றதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ ரொம்ப முக்கியமான தேவைகளுக்கு செலவழிப்பாங்க. ஸோ சேமிப்பு பண்ணுறதுக்கு அவங்க கையில் பணம் இருக்காது. ஸோ சேமிப்பு பண்ணலைன்னா முதலீடு பண்ண முடியாது, முதலீடு பண்ணலைன்னா திருப்பி உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து பணம் இருக்காது. ஸோ இது வறுமை நச்சு சுழற்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக போயிட்டே இருக்கும். ஓகே, இதனால் வேலை வாய்ப்பும் பொருளாதாரத்தில் இருக்காது, வறுமையும் வந்து காணப்படும். ஸோ இந்த நச்சு சுழற்சி வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துது. அதுக்காக என்ன பண்ணுன்றாங்கன்னா வளர்ச்சி கோட்பாடை வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. என்ன சொல்கிறாங்கன்னா சமநிலை வளர்ச்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி வறுமை நச்சு சுழற்சியை வந்து நம்ம உடைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எல்லா துறைகளிலும் வளர்ச்சி ஒரே வேகத்தில் இருக்கணும், அதற்கேற்ற முதலீடு பண்ணணும். ஸோ எல்லா துறைகள்னால் அது வந்து வேளாண்மையாக இருக்கலாம், இல்லை வந்து தொழில்துறையாக இருக்கலாம், இல்லை சேவை துறையாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறையிலையும் வளர்ச்சி வந்து ஒரே வேகத்தில் வந்து நடக்கணும், அதற்கேற்ற முதலீடு பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ என்னென்னலாம் வந்து சமமாக இருக்கணுன்றாங்கன்னா தேவையும் அளிப்பும் சமமாக இருக்கணும், பொருளாதாரத்தில் பண அளிப்பும் பணத்தேவையும் சமமாக இருக்கணும், நுகர்பொருள் உற்பத்தியும் மூலதன பொருட்கள் உற்பத்தியும் கூட சமமாக தான் இருக்கணுன்றாங்க, வேளாண்மையும் தொழில்துறையும் சமமான நிலையிலையும் வளர்ந்துருக்கணும்,
அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேளாண்மைன்றது வந்து மரபு தொழில்நுட்பம் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். தொழில்துறையில் வந்து நவீன தொழில்நுட்பம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒரே சீரான வளர்ச்சியில் இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வறுமை நச்சு சுழற்சியை எப்படி உடைக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது. நர்க்ஸ் கொடுத்த இந்த சமநிலை வளர்ச்சி கோட்பாட்டில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல ரொம்ப அதிக அளவில் முதலீடு தேவை. ஏன் அதிக அளவில் முதலீடு தேவை? ஏன்னா எல்லா துறைகளையும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறோம். எல்லா துறையிலையும் ஒரே நேரத்தில் ஒரே அளவில் நம்ம முதலீடு பண்ணணும், மொத்தமாக ஒரே டைமில் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து எல்லா துறைகள்லேயும் ஒரே அளவில் உற்பத்தி அதிகரிக்கும்ன்றாங்க. தேவை மற்றும் அளிப்பு அதிகரிப்பு. ஸோ தேவை அளிப்பு அதிகரிப்புனா இங்கே என்ன சொல்கிறோன்னா, தேவைன்றப்ப வந்து மக்கள் பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க. ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் தேவை அப்படின்னு நினச்சாங்கன்னா, உற்பத்தி அதிகரித்தா தான் வந்து அந்த தேவை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த இருக்கக்கூடிய அந்த தேவைக்கு ஏற்ற அளவுக்கு அவங்க வந்து அளிப்பு செஞ்சு, அளிப்புன்றப்ப இங்கே வந்து உற்பத்தியாளர்கள் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்கன்றது. ஓகே, ஸோ பொருளாதாரத்தில் வந்து இந்த சமநிலை இருக்கணும் தேவைக்கும் அளிப்புக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு தேவை அதிகமாக இருக்குது, அளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா என்ன ஆகுனா, அப்போ வந்து மக்கள் வந்து நிறைய வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்து அளிப்பு வந்து கம்மியாக இருந்தது, அதாவது உற்பத்தி பண்ணுற அளவு கம்மியாக இருந்ததுன்னா அந்த பொருளோட விலை வந்து பயங்கரமாக அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ அதனால் எப்பயும் வந்து தேவையும் அளிப்பும் ஒரே அளவில் இருக்கணும். அதே மாதிரி அளிப்பு அதிகமாக இருந்தது, தேவை கம்மியாக இருந்ததுன்னா அந்த பொருட்களோட விலை வந்து ரொம்ப மலிவாயிரும். அப்படின்றப்ப உற்பத்தியாளர்கள் வந்து நஷ்டம் வந்து ஈட்டுவாங்க. ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து சமநிலையில் இல்லைன்னா பொருளாதாரத்தில் இருக்கிற ரெண்டு நுகர்வோருக்கும் அது கஷ்டம்தான், உற்பத்தியாளர்களுக்கும் கஷ்டம்தான். ஸோ எப்பயுமே தேவையும் அளிப்பும் சமமாக இருக்கணும். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சமநிலை வருமானம். ஸோ சமநிலை வருமானம்ன்றப்ப எல்லா துறைகள்லேயும் காணப்படுற எல்லா வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்களோட வருமானம் வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து தனிநபர் வருமானம் அதிகரிப்பு. நாடோட மொத்த வருமானம் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரோட தனி ஒரு பர்டிகுலர் ஆள் இருந்தாங்கன்னா அவங்களோட வருமானம் வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தது பொருளாதாரத்தில் நடந்துச்சுன்னா வறுமை நச்சு சுழற்சியை உடைக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, உற்பத்தி குறைவாக இருந்தால் வருமானம் குறைவாக இருக்குது, வருமானம் குறைவாக இருந்தால் சேமிப்பு குறைவாக இருக்குது, சேமிப்பு குறைவாக இருந்தால் முதலீடு குறைவாக இருக்குது, முதலீடு குறைவாக இருந்தால் திருப்பி உற்பத்தி கம்மியாகுது. ஸோ அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு அதிக அளவில் அவங்க முதலீடு பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த வறுமை நச்சு சுழற்சியை உடைச்சிடலாம் அப்படின்றாங்க. ஓகே, மொத்த எந்த மாதிரி முதலீடு பண்ணணுன்னா எல்லா துறைகள்லேயும் ஒரே நேரத்தில் ஒரே அளவில் அதிக அளவில் முதலீடு பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரே சீரான வளர்ச்சி வருது. அடுத்து சம வளர்ச்சி கோட்பாடோட தன்மைகள் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, மொதல் வந்து இது மாறும் தன்மையுடையது. மாறும் தன்மையுடையதுன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம பார்க்க போகிற எல்லா வேரியபிள்ஸும் எப்படின்னா, தேவை, அளிப்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னென்னா மாறும் தன்மையுடையது. ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருக்கிறப்ப சம வளர்ச்சி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் தான். ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையும் அளிப்பும் சமமாக இருக்கணும்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருட்கள்லேயும் தேவைகள் சமநிலையில் இருக்கணும், அளிப்பு சமநிலையில் இருக்கணும். ஸோ தேவையும் அளிப்பும் சமநிலையில் இருந்தால் மட்டும் பரவாயில்ல, எல்லா பொருட்களோட தேவையும் சமநிலையில் இருக்கணும், எல்லா பொருட்களோட அளிப்பும் வந்து சமநிலையில் இருக்கணும். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா துறைகள்லேயும் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ எல்லா துறைனா இந்த மூணு துறைகள், வேளாண்மை, தொழில்துறை, சேவைத்துறை, எல்லா துறைகள்லேயும் வளர்ச்சி அடையணும். அடுத்து உற்பத்தி சார்பு, தேவை மற்றும் சேமிப்பை பிரிக்க முடியாது. இந்த மூணு விஷயமுமே என்னென்னா ஒன்றை சார்ந்து இன்னொன்று இருக்கும். ஸோ உற்பத்தி சார்ந்து தான் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத பார்க்க முடியும். அடுத்து வந்து தேவை எவ்வளோ இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் சேமிப்பும் இருக்கும். ஸோ இந்த மூணுமே வந்து என்னென்னா பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அரசு திட்டம், முயற்சி, தேவை. ஸோ எல்லாமே வந்து இருந்தால் மட்டும் பத்தாது, அரசு வந்து திட்டம் பண்ணி அதற்கேற்ற அவங்க முயற்சியும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரோசன்ஸ்டீன் ரோடன் இதை சொல்கிறார், தொடர்புடைய தொழிற்சாலைகளில் திட்டமிட்டு ஒரே நேரத்தில் முன்னேற்றம்
செய்ய வேண்டும். ஸோ இதற்கு தான் வந்து நம்ம ஷூ எக்ஸாம்பிளாக கொடுத்தோம், ஷூ இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு புதுசாக ஒரு ஆரம்பிக்க போகிற ஒரு இடத்துல, இப்போ தான் தொழிற்சாலைகள் புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஷூ இண்டஸ்ட்ரியை மட்டும் வச்சா என்ன ஆகும்னா, அந்த ஷூ இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய ஆட்கள் நியமிப்பாங்க, அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிறப்ப அவங்களுக்கு ஷூ மட்டும் இல்லை, மற்ற நிறைய பொருட்கள் வந்து தேவைப்படும். அவங்கக்கிட்ட இப்போ கையில் காசு இருக்குது, தேவை இருக்குது, ஆனால் வந்து அந்த பொருட்களோட அளிப்பு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஷூ இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ரோசன்ஸ்டீன் ரோடன் வந்து சொல்கிறாரு, ஒரே பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரு பெரிய உந்துதல் வந்து கொடுக்கணும். அந்த உந்துதல் வந்து என்ன பண்ணணும்னா, நிறைய தொழிற்சாலைகள் அங்கங்கே வரணும். ஸோ ஷூ கம்பெனி மட்டும் இல்லை, ஷர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஷர்ட் உற்பத்தி பண்ணுறது, இல்லைனா வந்து வேற என்ன சொல்லலாம், பென் உற்பத்தி பண்ணுறது, புக் உற்பத்தி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணாங்கன்னா, ஒரு தொழிற்சாலையில் வந்து இருக்கிற வேலையை பார்ப்பவர்களோடு அவங்களோட வருமானத்தை வச்சு நிறைய தொழிற்சாலைகளில் இருக்கிற பொருட்களை வந்து அவங்களால வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி தொடர்புடைய தொழிற்சாலைகளில் வந்து என்ன பண்ணணும்னா, திட்டமிட்டு ஒரே நேரத்தில் வந்து முன்னேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சரிசம வளர்ச்சிக்கு தேவை வந்து அடிப்படையான ஒரு விஷயம். தேவை உயர்வதனால்தான் வந்து அங்காடி விரிவாக்கம் அடையும். ஸோ மக்களோட தேவைக்கேற்ற மாதிரி தான் வந்து அங்காடி விரிவாக்கம் அடையும். ஸோ அதற்கேற்ற மாதிரி தேவையும் இருக்கணும், அதற்கு என்ன தேவை, நம்மளுக்கு வருமானம் தேவை. ஸோ முன்னேற்ற திட்ட அடிப்படையில் எல்லாமே வந்து பொருளாதாரத்தில் அரசு தான் முன் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் சரிசம வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்க வந்து செயல்படுத்தணும். ஸோ இதுதான் வந்து இதுதான் சமநிலை வளர்ச்சி கோட்பாடு.